আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ ওয়াসসালাতু ওয়াসসালামু আলা রাসূলিল্লাহ আম্মা বাদ। அன்பிற்கினியவர்களே, அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு புத்திசாலி யார் என்று சொன்னால் அவன் தன்னுடைய நஃப்ஸை அறிந்து அதற்கு தகுந்தவாறு அவன் செயல்படக்கூடியவன். மரணத்திற்கு பிறகு என்ன தேவையோ அதற்காக இப்போதே தயாராகிக் கொள்ளக்கூடியவன் அவன்தான் சிறந்த அறிஞன் என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்புகிறார்கள். அதே மாதிரி ஒரு பலகீனமானவன் யார் என்று சொன்னால், நஷ்டவாளி யார் என்று சொன்னால், மனித்தபா நஃப்ஸஹு ஹவாஹா, தன்னுடைய மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதையெல்லாம் செய்துவிட்டு, வதமன்னா அலல்லாஹி லமானி, அல்லாஹ்விடத்திலே நிறைய மேலாதரவுகளை வைத்துக் கொள்வது, அல்லாஹ் அதை தருவான் இதை தருவான் தர வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன், அவன் தன்னுடைய நஃப்ஸு என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றுவான். அல்லாஹும் ரசூலையும் சொன்னதை பின்பற்றாமல் அவர்கள் எதை பின்பற்ற சொல்லி இருக்கிறார்களோ, எதை எடுத்து இயம்பி இருக்கிறார்களோ அதையெல்லாம் தூர வைத்துவிட்டு, தன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ மனம் போன போக்கில் போவதும் செயல்படுவதும் பேசுவதும் அவனுடைய காரியமாக இருக்கும். அத்தகையவன் தான் ஆஜிஸ், அவன் இயலாமலானவன், நாளை மறுவுலகத்தில் பாக்கியமற்றவன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பி இருக்கிறார்கள். எனவே ஒரு புத்திசாலியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலும் சரி, அடுத்து நாம் எப்படி இருக்க வேண்டும், சில ஆபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதை உணரும் பொழுது அந்த ஆபத்துக்களை தட்டுவதற்கு என்ன வழி இருக்கிறது, அதற்கு என்ன துணை இருக்கிறது, என்ன கருவி இருக்கிறது என்று அவன் சிந்தித்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அது போன்று ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்தை சந்திக்க போகிறான் என்பது அவனுக்கு தீண்டம், அதில் இருவேறு கருத்து அவனுக்கு இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் நாம் மரணிக்காமல் இருந்து கொண்டே இருப்போம் என்று எண்ணுவானா என்ன? அவன் மரணிக்கப் போகிறான் என்பது அவனுக்கே தெரியும். எனவே மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதும் அவனுக்கு புரியும். அந்த மரணத்திற்காக எவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அவனே புத்திசாலி, அவனே அறிவாளி, அவனே கெட்டிக்காரன் என்கிறார்கள் அருள் நபி கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த தகவலை நம்முடைய இதயத்தில் கொண்டு அதற்கு தகுந்தவாறு நம்முடைய செயல்பாடுகளை தூய்மையானதாகவும் மேன்மையானதாகவும் ஆக்கிக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.